சினியுலகமின் லியோ செலிபிரேஷன் டைட்டில் ஸ்பான்சர் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட். உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பவர்ட் பை டாஸ்லர் எட்டர்னா, வே டு ஸ்டார்டம். சினியுலகமின் லியோ செலிபிரேஷன் டைட்டில் ஸ்பான்சர் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பில்ட் அ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இனிமே திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். பவர்ட் பை டாஸ்லர் எட்டர்னா, வே டு ஸ்டார்டம். வாரிசு ஆடியோலன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி தளபதி அப்படின்றதே ஒரு பெரிய பிராண்டா இருக்கு. அந்த வேலையில இந்த நியூஸ்லாம் போயிட்டு இருக்கும்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணும், எங்களுக்கு இந்த தளபதின்ற பட்டமே பெருசு அப்படின்ற ஒன்று இருக்கும்ல, ஒரு ரசிகனா உங்களுக்குள்ள தோணி இருக்கும்ல? மக்களுக்கு சேர உதவிகளாலையும் நாங்கள் தினம் போடுற சாப்பாடுலாலையும் எங்களை மக்கள் வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் தளபதியே எங்களுக்கு போதுமானது. நாங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து அவங்கள நாங்கள் போட்டியாகவும் நினைக்கல. நாங்கள் வந்து எங்கள் தளபதியை வந்து வேறொரு இடத்துல போய் உட்கார வைக்கணும், அது மட்டும்தான் எங்களுடைய மோட்டிவேஷன். இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த தளபதியை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வைக்கணும், அதுதான் நாளைய முதலமைச்சர். அதுதான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நாங்கள் தளபதியை உட்கார வைக்கணும். நிஜத்தில் முதலமைச்சரான முதலமைச்சராக நடிக்க மாட்டேன். இப்போ அடுத்த தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாமாண்ண அவர் போட்டியிடுறதுக்கு? எங்களுடைய ஆசை இருக்குது. இப்போ யாருக்குமே வந்து இப்போ எங்களுக்கு அவருக்கு தலைமையிலேருந்து கேஷ் நிறைய பேராக தான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் இடத்துல உங்கள் தலைமையிலேருந்து காசு வருதா அப்படின்னு எல்லாருமே வந்து நாங்கள் ரசிகர்கள்லாம் எங்களோட இதிலிருந்து தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அரசியல் இன்டென்ஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் கேட்டிங்களா சூப்பர் ஸ்டார் விஷயம் கேட்டிங்களே, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து இளைய தளபதியாக வந்தோம், தளபதியாக மாறிட்டோம். அடுத்தது எங்கள் உச்சமே தலைவன் தான். இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் சேரணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்குது, அதை என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க? உண்மையான தளபதி ரசிகனாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் உண்மை உண்மை அதுதான். இப்போ ஆடியோ லான்ச் அப்படின்றத தாண்டி வாரிசு ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி தளபதி அப்படின்றதே ஒரு பெரிய பிராண்டா இருக்கு. அந்த வேலையில இந்த நியூஸ்லாம் போயிட்டு இருக்கும்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணும், எங்களுக்கு இந்த தளபதின்ற பட்டமே பெருசு அப்படின்ற ஒன்று இருக்கும்ல, ஒரு ரசிகனா உங்களுக்குள்ள தோணி இருக்கும்ல? இது வரைக்கும் தளபதி வந்து எங்கேயுமே நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல கிடையாது. இருக்கிற எல்லாருமே போட்டின்னு அவர் நினைக்கிறாங்க. அவர் வந்து சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் நம்ம எல்லாருமே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் சூப்பராக போட்டி போட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இல்லை. மக்களுக்கு சேர உதவிகளாலையும் நாங்கள் தினம் போடுற சாப்பாடுலாலையும் எங்களை மக்கள் வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் தளபதியே எங்களுக்கு போதுமானது. நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஆசைப்படல. எங்கள் தளபதியும் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. நாங்கள் வந்து நாங்கள் என்ன ஆசைப்பட்றோன்னா, எங்கள் தளபதியை வந்து வேற ஒரு இடத்துல போயிட்டு உட்கார வைக்கணும். எங்களுக்கு ஆசை எல்லாமே அந்த சூப்பர் ஸ்டார் அவங்க தான். அதாவது இந்த ஆன்லைன் இது மாதிரி வந்து சோசியல் மீடியா இது மாதிரி தான் அவங்க தான் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பர் ஸ்டாருக்கு ஏதோ நம்ம இது பண்ணுற மாதிரி அவங்க ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து அவங்கள நாங்கள் போட்டியாகவும் நினைக்கல. நாங்கள் வந்து எங்கள் தளபதியை வந்து வேறொரு இடத்துல போய் உட்கார வைக்கணும், அது மட்டும்தான் எங்களுடைய மோட்டிவேஷன். நாங்கள் அதை தளபதியை எடுத்து போயிட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறதையும் ஓட மாட்டோம். இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்கள் தளபதியும் அதுக்கு ஆசைப்பட மாட்டார். எங்களுடைய ஆசையும் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் தளபதியை வேற மாதிரி பார்க்குறோம். அந்த தளபதியை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வைக்கணும், அதுதான் எங்கே அது நாளைய முதலமைச்சர். அதுதான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நாங்கள் தளபதியை உட்கார வைக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. நாங்கள் அதை பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டமே தேவையில்லை. நாங்கள் எங்கள் தளபதியை நாங்கள் அடுத்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக தான் பார்க்குறோம். இப்போ அடுத்த தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கலாமாண்ண அவர் போட்டியிடுறதுக்கு? அது தளபதி தான் முடிவு பண்ணணும், அது எங்ககிட்ட இல்லை. எங்களுக்கு ஆசை இருக்குது, எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆசை இருக்குது தளபதி வந்து அரசியல் வரணும். நிறைய விஷயம் வந்து நல்ல விஷயம்லாம் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டாரு. மக்களும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஒரு அந்த மக்கள் நேசிக்கிற தலைவனாக எங்கள் தலைவன் உருவாகிட்டான். எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பதவியும் தேவையில்லை, எந்த பதவியும். அந்த மக்கள் நேசிக்கிற தலைவன்ற ஒரு பட்டம் வந்து தளபதி என்னைக்கோ வாங்கிட்டாரு. இப்போவும் அதை வந்து இன்னும் மேலே தான் போயிட்டு இருக்காரு. அதனால வந்து இப்போ நீங்க எங்ககிட்ட சொல்றீங்கல்ல, எங்க அண்ணனை நான் வந்து முதலமைச்சர் சேர்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? தளபதி நான் அங்கே வந்து உங்களை முதலமைச்சர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போயிட்டு மீட் பண்ணும்போது அண்ணா வந்து நாங்கள் பண்ணுற நல்ல விஷயம்லாம் ஒரு சில கேட்பாரு, எப்படி பண்ணுறீங்க அதை வந்து மோட்டிவேட் பண்ணுவார். ஒரே ஒரு வாட்டி டைரெக்டாக நாங்கள் போய் பார்க்கும்போது வந்து சும்மா ஜென்ரலாக வெளியில் வந்து அரசியல்னா எப்படி பேசுகிறாங்க மக்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. இந்த விஷயம்லாம் நாங்கள் பேச எங்களுக்கு ஆசை இருக்குது, நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா நாங்கள் இது
பேசும்போது சொல்லியிருக்குமே தவிர அவராக வந்து அது மாதிரியெல்லாம் எதுவும் பேசுனது கிடையாது. அவர் வந்தால் என்ன மாற்றங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நிறைய விஷயம் ஏற்படுங்க. எங்களுடைய ஆசை என்னன்னா நிறைய அந்த மருத்துவ வசதியெல்லாம் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது அந்த ஸ்பெஷல் மல்டி ஸ்பெஷாலிட்டி சொல்லுவாங்கள்ல, அதே போல் கவர்மெண்ட்டில் வரணும். அதே போல் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஈக்குவலாக வரணும். இது எல்லாமே எங்களுடைய ஆசை. நாங்கள் அண்ணங்கிட்ட கூட இது மாதிரி ஏதாவது பேச வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். கல்வி மருத்துவம், ஆமாம், கல்வி மருத்துவம், அடுத்து வந்து விவசாயம். விவசாயம் சம்மந்தப்பட்ட அண்ணன் வந்து ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும். இதை மெயின் மற்றபடி இந்த இலவசம்லாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. இலவசமே தேவையில்லை. ஆனால் இந்த மூணு விஷயமே அண்ணா வந்து நல்லா பண்ணுவாருன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அண்ணா பண்ணுவார். மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இன்டென்ஷன் அரசியல் வரணும், அவர் வருவார், அண்ணனை முதலமைச்சராக இது பண்ணலாம், அந்த இன்டென்ஷன் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ மக்கள் எதிர்பார்த்தாங்கன்னா மக்களோட தீர்ப்பு இருந்தது. அது அண்ணன், எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் அவர் ஆசைப்பட்டார், அவர் வராரு அப்படின்னா எல்லாமே அவரோட கையில் தான் இருக்குது. நாங்கள் இது நினைக்கிறோம், ஏன்னா எல்லாமே நடக்கிறது யாராலையும், இப்போ இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க. அவரோட ஆசை என்னென்னா மக்களுக்கு நல்லது பண்ணும், புரியுதுங்களா? அது ஆட்சியில் இருந்தானா பண்ணோம், அரசியலுக்கு வந்து தான் பண்ணோம், அப்படி அதிகாரத்துலேருந்து தான் பண்ணோன்னு கிடையாது. இப்போ அவர் சொல்கிறத இப்போ யாருக்குமே வந்து இப்போ எங்களுக்கு அவருக்கு தலைமையிலேருந்து கேஷ் நிறைய பேராக தான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் இடத்துல உங்களுக்கு தலைமையிலேருந்து காசு வருதா அப்படின்னு எல்லாருமே வந்து நாங்கள் ரசிகர்களாக எங்களோட இதிலிருந்து தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அரசியல் இன்டென்ஷன் எதுவும் கிடையாது. அண்ணன் முடிவு பண்ணுறது தான் எல்லாமே, விஜய் அண்ணன் முடிவு பண்ணுறது தான். அதுவும் இல்லாமல் மக்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதை, மற்றபடி நாங்கள் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வரப்போகிறோம், நாங்கள் இது எங்களோட கட்டமைப்பு வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் நாலு அணி அஞ்சு அணி நாங்கள் போடுறது எதனாலனா ரசிகர்கள் நிறைய பேர் வந்து மக்கள் இயக்கத்தில் இணைஞ்சிட்டே இருக்காங்க. நான் எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஆளாக போட முடியாது. அதனால தான் அணியாக பிரித்து ஒரு ஒரு அணியில் இருந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கார், அந்த மாவட்டத்துக்கு இல்லை இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அணியணியாக. அது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இது அரசியல் கட்டமைப்பு. அரசியல் விமர்சகர் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வருவார், வந்தார், நல்லது செய்கிறாருன்னா நல்லது செய்யட்டும். மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அண்ணன் தான் முடிவு பண்ணது, நாங்கள் முடிவு பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அது வரைக்கும் நாங்கள் செய்கிற நல்லதை கண்டிப்பாக எல்லாருக்கும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். இப்போ அவர் சொன்ன மாதிரி விவசாயத்தை பற்றி பேசினார், விவசாயம் கத்தி படத்தில் பேசியிருக்காரு, கரெக்டுங்களா? மெர்சல் படத்தில் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் படத்தை பற்றி பேசியிருக்காரு, கல்வி அதையும் பேசியிருக்காரு. அதனால் இதெல்லாமே மக்களுக்கு உணர்த்திட்டு தான் இருக்காரே தவிர்த்து பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, பட் இந்த மாதிரி ஒரு லீடர் அந்த இவர் சொல்கிறதுனால மக்கள்கிட்ட நல்லா போய் ரீச் ஆகுது. இப்போ மெர்சல் படம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். ஒரு எலி கடித்து குழந்தை இறந்துருக்கு, அதெல்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் ஓட்டு உரிமை சர்க்கார் படத்தில் எத்தனை பேருக்கு அந்த ஓட்டுரிமை பற்றி 46A அது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பொது விஷயத்த நல்லா சொல்கிறாரு. மக்கள் விரும்பினாங்கன்னா கண்டிப்பாக, பட் எங்களோட இன்டென்ஷன் அது கிடையாது. ஓகேண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அரசியல் வருகை அப்படின்றது அவர் விரும்பணும், அவர் விரும்பி வரணும், அந்த கொள்கை எல்லாத்தையும் பொறுத்து அந்த ஆதரவு எல்லாம் இருக்கும். நிறையா அரசியலும் நம்ம வந்து பேசிட்டோம். நீங்கள் கேட்டிங்களா சூப்பர் ஸ்டார் விஷயம் கேட்டிங்களே, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து இளைய தளபதியாக வந்தோம், தளபதியாக மாறிட்டோம், அடுத்தது எங்கள் உச்சமே தலைவன் தான். எங்களுக்கு எதுக்கு சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம்? நாங்கள் சரி இப்போ 1000 கோடி ரூபா வசூல் பண்ணிட்டா போல அமிதாப் பச்சன் ஆச்சு, ஒரு ஷாருக்கானு அப்போனா அவர் சூப்பர் ஸ்டார் ஒத்துப்பாரா ரஜினிகாந்த் சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், நாங்கள் தான் அடுத்த கட்டத்து போயிட்டுமே, அவர் அவ்வளோதான். இதற்கடுத்து இப்போது தலைவர் 171 படம், ரஜினி அவர்கள் படத்தை வந்துட்டு லோகேஷ் அவர்கள் தான் இயக்குறாரு, அந்த படத்தில் வந்துட்டு தளபதி விஜய் அவர்களோட கேமியோ இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி நடந்தால் உங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் கிடையாது. அவரும் வந்து தளபதியும் ரஜினி சாரோட ஃபேன் தானே அவரும், அதனால் அவர் பண்ணால் சந்தோஷம்தான் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நிறைய நற்பணிகள் பண்ணிட்டு வரீங்க ஒவ்வொரு ஏரியாலையும், நாங்களும் வந்து நியூஸ்லலாம் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இதெல்லாம் விஜய் சார் பார்ப்பார்ல, அவருடைய கருத்துக்களை என்ன சொல்லுவார், இல்லை இன்னும் இதை சேர்த்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவார் சார்? சொல்றது என்னன்னா பப்ளிக் என்ன நமக்கு தேவை, நீங்கள் நம்ம படம் பார்க்குறோம், ரெண்டாவது அங்கே பேனர் வைக்கணுன்ற விஷயத்தை விட பப்ளிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணுறது அதுதான் தளபதி. அதை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு நம்ம பேனர் வைக்கிறது செலிப்ரேஷன் பண்ணுறது அது ரெண்டாவது. சார் எப்போ இது பண்ணாலும் உணவகத்துக்கு ஏதாவது என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணுமா அதை கேட்பாங்க, இல்லை இல்லை நம்மளுக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் சேரணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்குது, அதை என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க? உண்மையான தளபதி ரசிகனாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே உண்மை அதுதான்.
எங்கள் மக்கள் இயக்கத்தில் வந்து சேர்றதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. உண்மையான தலைவர் ரசிகனாக இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கணும். இது ரெண்டு தான் எங்களோட இதுவே. ஆனாலும் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும், எத்தனையோ நடிகர்கள் இருக்கும்போது இவர் மேலே ஒரு கிரேஸ், அதெல்லாம் தாண்டி சமூக பணி இவர் வந்து பண்ணுறாரு, இந்த மக்கள் இயக்கத்தில் நம்மளும் சேர்ந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும், இல்லை யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த விஷயம் பற்றி நீங்கள் கூட சொல்லுங்கள். மக்கள் இயக்க சார்பாக நம்மளுக்குன்னு ஒரு தனி ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா அவங்க எந்த காமன் பப்ளிக் யார் விருப்பப்பட்டாலுமே நம்ம இயக்கத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம் உறுப்பினராக. ஸோ அந்த ஆப்பில் வந்து இப்போது குருதியகம் பிளட் டொனேட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்களும் அதில் என்ரோல் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம மக்கள் இயக்க சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்ம கும்மிடிப்பூண்டி தொகுதியாகட்டும், திருவள்ளூர் திருத்தணி எந்த தொகுதியாகட்டும், ஒரு ஒரு தொகுதியிலையும் வந்து கிட்டத்தட்ட 5,000-10,000 பேருக்கு மேலே உறுப்பினராக இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அந்த ஆப் மூலயமா நீங்கள் யாருன்னா ஒருத்தர் எங்கே ஒரு பிளட் தேவைப்பட்டாலும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டு பேர் என்னன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தான் இருக்கும். பிளட்டுக்கு வந்து தளபதி குருதியகம்னு இருக்கும். அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக ஒன்று லான்ச் பண்ணாங்க, விழியகம், தளபதி விழியகம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து தளபதி விழியகம்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, நம்ம இயக்கத்தை சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அவங்கள என்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா யாருக்கு நீட் இருக்கோ அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலயமா. இப்போது நிறையா விஷயங்கள், நிறையா ஹீரோக்கள் இருக்காங்க, ஈவன் விஜய் சார் வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு ரசிகராகவும் சரி, அவரை பின்பற்றக்கூடியவராகவும் சரி, இந்த விஷயத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. விஜய் அவர்களை நினச்சா அண்டு நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன், இல்லை கற்றுக்க விரும்புகிறேன் அவர்கிட்டனா என்ன சொல்லுவீங்க? அப்படியே இப்போது நீங்கள் கேட்டீங்க, தளபதி நீங்கள் எது பார்த்து வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருந்தது அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு மூணு விஷயந்தான், நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேரை நிறையா தலைவர்களை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அனிதாவோட மரணம், ரெண்டாவது வந்து துப்பாக்கி சூடு, மூணாவது வந்து ஜல்லிக்கட்டு. இந்த மூணு விஷயத்துக்குமே ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர், அவர் வெளியே வந்தால் 1,000-2,000 பேர் அவருக்கு அவர் கிட்டே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், எந்த விதமான ஒரு யாருக்குமே தெரியாது தளபதி அனிதா அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, ஜல்லிக்கட்டு அந்த துப்பாக்கி சூடு நைட்டு 1 மணிக்கு எங்கள் பொதுச் செயலாளரும் ப்ளஸ் வந்து தளபதியும் போகிறாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஜல்லிக்கட்டில் அவ்வளோ லட்சக்கணக்கான ஆளுங்க இருக்காங்க, யாருக்குமே தெரியாமல் போயிட்டு சைலண்ட்டாக அவர் சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட வெளியே தெரியாத அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது செய்கிறது எல்லாமே எந்த ஒரு விஷயமே வெளியே வந்தது கிடையாது. எங்கள் பொதுச்செயலாளர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தது, நான் சொன்னதை மட்டும் நீ போய் செய், நீ வேறு எதுவுமே நீ பண்ணாத, நான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டார், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் எங்கள் தளபதிக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்குறோம். எந்த ஒரு உதவி செஞ்சாலும் அவங்க ஒரு ஆடம்பரமோ எதுவுமே இல்லாமல் செய்யணும் அப்படின்ட்டு வந்து எங்கள் தளபதிக்கிட்டேருந்து நாங்கள் வந்து நான் கற்றுக்கின ஒரு விஷயம். இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் +2 10th மாணவ மாணவியர்கள் வந்து ஒரு 1,500 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம ஆர்கே மகள் ECRல இருக்கக்கூடிய ஒரு மகளில் தளபதி அவர்கள் வந்து எல்லாருக்கும் அந்த பரிசு கொடுத்தாரு. அது கொடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு வந்தார் அண்ணன், நைட்டு கிட்டத்தட்ட 12:30 வரலாம் ஒரே இடத்துல நின்று அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு கூட மீதி எங்கள் பொதுச்செயலாளர் கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அது மட்டும் பண்ணாமல் நைட்டு 12:30 வரலாம் அந்த 1,500 குடும்பத்தையும் பார்த்து சந்தித்து போன ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி. அவர்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த விஷயம் எடுக்கிறோமோ அதை கரெக்டாக முடிக்கணுன்றதுதான் எங்கள் தளபதி. அது மட்டும் இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு முகமானு எழுதணும், அது ஒரு பத்திரிக்கை, அதே பத்திரிக்கை 22 வருஷத்துக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் பார்த்து தான் எங்கள் நீங்கள் கேட்டிங்கள அவர்கிட்ட என்னென்ன பிடிக்குன்னு, இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறேன்னா எல்லாத்துக்கும் எங்கள் தளபதி விஜயன் தான். தளபதி பேசுகிறாரா பேசுகிறான்னு சொல்லி கொடுத்தா என்னண்ணே எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அண்ணா என்ன அண்ணா கூப்பிடாதீங்க, என் தலைவன் நீங்கள் சொல்லி சொன்னேன், எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து நான் எங்கள் மனைவி வந்து TNPSC கிளாஸ் போயிட்டுருக்கேன், அவங்கள கூப்பிட்டு வரதுக்காக டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டுருக்கேன், திடீர்னு கால் வருது, நண்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறப்ப நான் விஜய் பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அஜி சார் ஃபேனு, அந்த பெயிண்ட்ரு நான் எழுதுகிற தளபதி ஸ்டில் வருகிறாரு அவர் அஜி சார் ஃபேனு. அந்த ஃபோனை ஆனால் மாரி ஆர்டிஸ்ட் பேசணும் கொடுத்த மாரி அவர் பேசினவுடனே வாங்க ஒரு வாட்டி மீட் பண்ணலாம் அப்படின்னு தான். அவர் அடுத்த செகண்ட்லேருந்து நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தம் இல்லை.
சினியுலகமின் லியோ செலிபிரேஷன் டைட்டில் ஸ்பான்சர் நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட். உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பவர்ட் பை டாஸ்லர் எட்டர்னா வே டு ஸ்டார்டம்.